Welcome back to TNB's Max. So, recent PC and TET exam kana free badge number start panirke. So, adala join pannadavanga kila description la group kana link kudukuren. Main Telegram group la neenga join pannunga and WhatsApp group la neenga join pandranda edavadhu oru group la neenga join pannunga. In case full aayirchu appadina neenga comment pannalam. So, adukana new group ngiradhu ungalukku create panni kudukuren. So, in the free badge, la, main na, enna focus pandra appadina, max tha focus pandrathu. Idhula TET exam kum sari, PC exam kum sari, edhe edhu enna na topic varum, adhu edhe edhu common topic, rendu exam common topic enna. And specific paaka vendiya topics enna appadingiradhu previous video la kuduthirukku. So, adhai neenga paarunga. Ippa namba enna paaka pora appadina, PC exam kana Government வந்து ஒரு மாதிரி வினாத்தாள் சென்ட் பண்ணாங்க சோ அதற்கான மேக்ஸ் அதாவது உளவியல் சம்பந்தமான क्वेश्चन கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்கறோம் இப்போ ஃபர்ஸ்ட் மொத 5 क्वेश्चन பாத்தீங்க அப்படினா தமிழ் சம்பந்தமா இருக்கு அடுத்ததுல இருந்து தான் அதாவது எண் பகுப்பாய்வு அப்படின இருக்கா நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இதுல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க சோ இது ஒரு மூணு கேட்டகரியா பிரிக்கறாங்க எண் பகுப்பாய்வு அதே போல தர்க்க பகுப்பாய்வு இந்த மாதிரி கான்செப்ட் அதே போல மெண்டல் எபிலிட்டி இந்த கான்செப்ட் மொத்தம் மூணு கான்செப்ட்ல பிரிச்சாலுமே கூட உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த 15 18 டாபிக் குள்ள தான் இருக்கும் சோ அத நம்ம 1 பை 1 ஆ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வினாத்தல்ல ஆறாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கற பாருங்க ஒரு நாணயத்தை சுண்டும்போது தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கற கேட்டிருக்காங்க மெயினா நான் வந்து இப்ப ஒரு பேஜ் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி இந்த மாதிரி क्वेश्चनா இருக்கட்டும் TNPSC ஓல்ட் क्वेश्चनா இருக்கட்டும் and PC குரிய ஓல்ட் क्वेश्चन TET குரிய ஓல்ட் क्वेश्चन இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா மட்டும்தான் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் என்னென்ன क्वेश्चन கேக்குறாங்க என்னென்ன டாபிக் கேக்குறாங்க என்ன மாடல்ல क्वेश्चन கேக்குறாங்க இதெல்லாம்மே அந்த மாதிரி வினாத்தாள் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் analyze பண்ணிக்கலாம் அதே போல TNPSC ஓல்ட் क्वेश्चन அந்த ஓல்ட் क्वेश्चन கான்செப்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ இப்போதான் బిగినింగ్ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா ஓல்ட் क्वेश्चनை அனலைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே சோ இப்ப இங்க பாருங்க ஒரு நாணயத்தை சுண்டும்போது தலைவிலுவர்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கற கேட்டிருக்காங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நாணயம் இருந்துனா அதுல எத்தனை பக்கங்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் தலை அப்படிங்கறது இருக்கும் அடுத்து பூ அப்படிங்கறது இருக்கும் ஓகேவா அப்போ எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும் தானா இருக்கு அப்ப அந்த ரெண்டு அப்படிங்கறத நீங்க டிவைல நோட் பண்ணிரணும் மொத்த எத்தனை பாசிபிலிட்டி இருக்கோ அத நீங்க டிவைல நோட் பண்ணிரணும் அடுத்து அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சுண்டும்போது ஒரே ஒரு நாணயம் சுண்டும்போது ஒரே ஒரு தலைங்கறதன விழுக வாய்ப்பு இருக்கு சப்ப இங்க 1 ஓகேவா அவ்வளவுதான் இந்த 2 டிவைடட் பை அதாவது மேல 1 நம்ம நோட் பண்ணிரணும் 1 by 2 அப்படிங்கறத அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் உங்களுக்கு இந்த நிகழ்தகவு சம்பந்தமாவும் உங்களுக்கு 1 by 1 கிளாसेस கொடுப்பேன் ரொம்ப கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஷார்ட்கட் மூலமாவும் இதற்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்த क्वेश्चन பாப்போம் ஏழாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படி பாருங்க a அளவு ஆரமும் b அளவு உயரமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் கன அளவு யாது அப்படிங்கற கேட்டிருக்காங்க சோ இது அளவியல் சம்பந்தமான டாபிக் நம்ம பார்க்க போறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா அந்த அளவியல் அதுக்கு அப்புறம் அந்த எண் தொடர்கள் இதெல்லாம் முக்கியமா அந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அது மூலமா தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஓகே இங்க கவனிச்சிங்க அப்படினா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க கூம்பின் கன அளவு என்ன அப்படிங்கற ஃபார்முலா கேட்டிருக்காங்க ஜெனரல் ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா 1/3 பை R squared H அப்படிங்கறத இதான் ஜெனரல் ஃபார்முலா நேர்வட்ட கூம்பின் கன அளவு இங்க என்ன R அப்படிங்கறத எதை மீன் பண்ணோம் R அப்படிங்கறது ஆரம் அப்படிங்கற மீன் பண்ணோம் H அப்படிங்கறது உயரம் அப்படிங்கறத மீன் பண்ணுமா உயரம் இங்க தான் இந்த வேர்டுக்கு பல Rங்கறதுக்கு பல இங்க என்ன கொடுத்துட்டாங்க A அப்படிங்கற கொடுத்துட்டாங்களா அதே போல B உயரம்ங்கறதுக்கு பல B னு கொடுத்துட்டாங்க ஓகே அப்ப இங்க H க்கு பல B இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா என்ன வரும் R வேல்யூக்கு பல A நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் அப்போ 1/3 பை a squared அப்படிங்கறது இருக்கும் அடுத்து உயரம் h க்கு பதிலா நம்ம b ன சப்ஸ்டிட் பண்றோம் b அப்படிங்க அப்ளை பண்றோம் அப்ப 1/3 பை a squared b ங்கறதனா சோ ஆப்ஷன் c தான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்த क्वेश्चन பாப்போம் மூணாவது क्वेश्चन பாருங்க ஒரு நகரத்தில் கைபேசி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை 3 ஆண்டுகளில் 6 லட்சத்துல இருந்து 7.5 லட்சமா அதிகரித்ததனால் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படிங்கற கேட்டிருக்காங்க சோ இதல இந்த परसेंटेज சம்பந்தமா क्वेश्चन இருக்கு இத எப்படி சால்வ் பண்ணா அப்படினா ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்தது 6 லட்சம் இருந்தது ஓகே அடுத்து 6 லட்சம் அப்படிங்கற நோட் பண்ணிரேன் அடுத்தது எவ்வளவு லட்சமா அதிகரிச்சிருக்கு 7.5 லட்சமா அதிகரிச்சிருக்கு அதாவது 7 லட்சமா 7.5 லட்சமா அதிகரிச்சு அப்படினா ஏற்கனவே இருந்த அளவுக்கும் இப்ப புதுசா அதிகரிச்சிருக்க அளவுக்குள்ள வித்தியாசம் என்ன
1.5 லட்சம் வந்து அதிகரிச்சிருக்கு. அந்த வித்தியாசங்கிறத நீங்கள் இங்கே மேலே நோட் பண்ணணும். இப்போ சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா, இன்ட்டு 100 அப்படிங்கிறத அப்ளை பண்ணும். இதுதான் ஃபார்மேட். ஏற்கனவே இருந்தது 6, 7.5 லட்சமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அப்போ வித்தியாசம் என்ன, 1.5, சதவீதம் கேட்டனால 100. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இது எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 100 இந்த 1.5 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 150 அப்படின்னு வரும். டிவைடட் பை 6. இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போது 1R6, இங்கே 2R12, பேலன்ஸ் என்ன 3 0 சேர்த்தா 30, அப்போது 5R30. 25% இங்கே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா மொத்தம் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வளவு கிளியராகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ கிளியராக நான் சொல்கிறேன். ரெகுலராக ஃபாலோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த கொஸ்டின் 9வது கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி தனியே அந்த வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார். எனில் ஏ தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து எத்தனை நாள், 15 நாள். நான் ஏ மற்றும் பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்ததை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதாவது 15ஆ? எஸ். அடுத்து 15. அடுத்தது பி தனியே வேலை பார்த்தது வந்து எத்தனை நாள், பி தனியே பார்த்தீங்கன்னா 20 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போ அந்த பி வேலை பார்த்ததை நான் ஒய்யின்னு எடுத்துக்கிறேன். இது 20. இதுக்கான ஜென்ரல் என்ன கேட்டிருக்காங்க, ஏ மட்டும் எத்தனை நாள் வேலை பார்த்தார் அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்களா. என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, இந்த மாதிரி கான்செப்டுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா, எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரெண்டு பேர் சேர்ந்ததுலேருந்து பிரிக்கிறோம், அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ். இதுதான் பேசிக்கான ஒரு ஃபார்முலா. இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் இதுக்கப்புறம் ஜாயின் அண்ட் லீவிங் மெத்தடில் டைம் அண்ட் ஒர்க்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. அதையும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்கிறேன். அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது, அந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா? இங்கே 15 × 20 டிவைடட் பை ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, இங்கே 20 அப்ளை பண்ணுவோம், இங்கே 15 அப்ளை பண்ணுவோம். அப்போ வித்தியாசம் 5. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருமா? 1 × 5 = 15. 3 × 20 = 60. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 60 நாளில் இந்த வேலையை முடிச்சிருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். 1 ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதம், 8 ஆண்டு 6 மாதங்களில் 7500 தனிவட்டி என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் PNR/100 இந்த கான்செப்டில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் தான். நான் அதையும் இன்னும் சிம்பிளாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அசல் வேல்யூ, இது அசல் வேல்யூ தானே, அசல் வேல்யூ நீங்கள் 100% எடுத்துக்கலாம். 100% எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 100% தான் இந்த 7500 நோட் பண்ணணும். கரெக்டான ஃபார்மெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக சிம்ப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கான ஆன்சர். நீங்கள் ஃபார்முலா எழுதி அதை 1 by 1 சப்ஸ்டிட் பண்ணி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்கிறது கூட கட்டாயம் இல்லை. ஓகே, இப்போ இங்கே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தனிவட்டியோட வேல்யூ மட்டும் இங்கே என்ன, வருஷம் வந்து எத்தனை வருஷம், அதாவது 8 ஆண்டு 6 மாதங்கள். ஸோ அப்போ மாதத்தை நம்ம வருஷம் மாற்றும்போது டிவைடட் பை 12 போட்டால் போதும். இன்ட்டு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான வட்டி அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக பார்த்த உடனே இந்த மாதிரி நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இப்போ 1R6 2R12. அப்போ இங்கே என்ன இருக்குது, 8 1/2 இருக்குது. 1 2 இங்கே, அதாவது இதை சிம்ப்ளை பண்ணிடக்கூடாது, கிராஸ் மல்டி பண்ணுங்கள். 8 2 16 16 + 1 17. ஸோ 17/2 இந்த சைடு இருக்குது, அதானே 17/2 இருக்குது. இன்ட்டு 6. ஓகேவா? இப்போ இந்த கலப்பு பின்னத்தில் இருந்ததுனால நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இந்த ஒர்க் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே சிம்ப்ளை பண்ணிடலாம், அது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 3 இருக்கா? இப்போ வேல்யூ என்ன, 30 + 21 அப்படின்னா 51. ஓகே, ஸோ 51% என்ன அப்படிங்கிறதா இங்கிட்டு. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? இந்த 71 இந்த சைடு இங்கே. ஸோ இந்த 51 இந்த 75 நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மறுபடியும் நான் ஃபஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளானது தான், நான் அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
100% இங்கிறது அந்த அசல் வேல்யூ எடுத்துக்கிறோமா 7500. அடுத்தது எவ்வளவு காலம், 8 ஆண்டு 6/12 அதாவது 6 மாதங்கிறத நான் வருஷமாக மாற்றுறேன் இன்ட்டு 6%. ஸோ இதை தான் நம்ம சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த தனி வட்டி நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாமா? சிம்ப்ளை பண்ணினா இங்கே என்ன வரும், 8 1/2 இருக்குது, 8 16 16 + 1 17 17 / 2 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 17 / 2 இன்ட்டு 6ங்கிறம்போது இதையும் சிம்ப்ளை பண்ணலாம். அப்போது 17 × 3 அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கா, இந்த 2 0 இந்த 2 0 நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறத சிம்ப்ளை பண்ணலாம். வெர்டிகலாக இருக்கிறது உங்களுக்கு சிம்ப்ளை பண்ண பாசிபிளான நம்பர் இருந்துச்சுன்னா சிம்ப்ளை பண்ணலாம், பட் இங்கே அந்தளவுக்கு இல்லை. ஓகே, இனி டைரெக்டாக கிராஸ் மல்டி பண்ணுறது தான். அப்போ இங்கே கிடச்சிருக்க இந்த வேல்யூவையும் 75 மல்டி பண்ண தானே. ஸோ 75 மல்டி பண்ணால் இதை மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதான் உங்களுக்கு அந்த மாதிரி நான் சொன்னேன். ஓகே, இப்போ 17 × 3 = 51 அப்படி தானே, 51. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம், 5 இங்கே 5 = 25, அடுத்து 7 × 7 = 35. ஓகேவா, ரைட். இதை நம்ம ஆட் பண்ணலாம், 5 12 2 பேலன்ஸ் 1, இங்கே 8 வரும், 3 வரும். ஓகே, 3825 அப்படிங்கிறதான் நமக்கு தேவையான ஆன்சர். இருக்குங்களா 3825? எஸ் ஆப்ஷன் பியில் இருக்குது, சாரி சியில் இருக்குது, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தர்க்க பகுப்பாய்விலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எண் பகுப்பாய்வு அப்படிங்கிற நம்ம பார்த்தோமா, ரைட். ஸோ இதில் இங்கே 11வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இஜட்எக்ஸ்வி அதுக்கப்புறம் டிஆர்பி அதுக்கப்புறம் என்எல்ஜே, இதுக்கு இந்த ஆர்டரில் அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த 3 ஆர்டரில் என்னங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ இஜட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போ இஜட்லேருந்து ரிவர்ஸில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம கோடிங் டி கோட் கான்செப்டை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏபிசிடியோட வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதோட நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எந்த விதத்தில் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன இருக்கா, இஜட்எக்ஸ்வின்னு இருக்கா, அப்போ இஜட் அதுக்கடுத்து எக்ஸ்னு இருக்குது, அடுத்து வி, அப்போது இடையில வந்து ஒவ்வொரு வேல்யூ இல்லாமல் அடுத்தடுத்த வேல்யூ இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்த செட்டு கவனிங்க, அடுத்த செட் பார்த்தீங்கன்னா டிஆர்பி, அப்போது டிங்கிற வேல்யூ இருக்குது, ஆர் அடுத்து பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்எல்ஜே, அப்போ ஒரு வேல்யூ குறைச்சிட்டு என்எல்ஜே அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதா அடுத்த செட்டு என்ன வரும், ஒரு நம்பரை விட்டுட்டு, அதாவது இங்கே பி இந்த வேல்யூவில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு வேல்யூவை விட்டுட்டு தான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த செட்டு. அப்போ அதே போல் இங்கேயும் நம்ம ஐ நம்ம விட்டுட்டு அடுத்தது என்ன வரும், ஹச் வரும். ஓகே, ஹச்சு எஃப் டி அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுலே ஒவ்வொரு செட்டு என்ன இருக்குது, ஒரு செட்டுக்கு முடிஞ்ச பின்னாடி அடுத்த செட்டு என்ன கேப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சப்போ ஹச் வரும், எஃப் வரும், டி வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த 12வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு தந்தை இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட 3 மடங்கு பெரியவர். 5 வருடம் முன்பு அவர் 4 மடங்கு பெரியவராக இருந்தால் அவர் மகனின் இப்போதைய வயது என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயது கணக்கில் தான் அந்த கொஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணாங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு தந்தை, அடுத்து மகன், இதானே. இப்போ தந்தையோட மகன், அதாவது தந்தையோட வயதுங்கிறது மகனின் வயதை விட 3 மடங்கு பெரியவரா, இது இப்போதைய நிலை. ஓகே, இது இப்போதைய நிலை அப்படின்னா, அதாவது தற்போதைய நிலை பார்த்திங்கன்னா மகனின் மடங்கை விட 3 மடங்கு பெரியவர். அப்போ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும். அங்கே கொடுத்துருக்க அந்த ஒரு பாயிண்ட்டை இந்த மாதிரி நோட் பண்ணணும். தந்தைக்கு வந்துட்டு ஒரு மகனுக்கு 1 மடங்காக இருந்தால் தந்தைக்கு 3 மடங்காக இருக்கும், இந்த மாதிரி கான்செப்டில். இதே இது நீங்கள் மகன் தந்தைன்னு போட்டிங்க அப்படின்னா, இப்போ மகன் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், 5 வருடம் முன்பு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்களா. 5 வருடம் முன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -5 அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க, -5. அப்போது -5 அப்படிங்கிற கண்டிஷனில் என்ன ஆகும், அவர் 4 மடங்கு பெரியவராக இருந்தால், அப்போ மகனுக்கு 1 மடங்கு
தந்தைக்கு நான்கு மடங்கு. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு ஒரு நம்பர் ஃபார்மெட்டுக்கு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்மெட்டை புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இப்போ வயது கணக்குகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே ஆப்ஷன் மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெத்தட். ஓகே, இப்போ இங்கே கவனிங்க, மகனின் தற்போதைய வயது இப்போதைய வயது என்ன அப்படிங்கிற கேட்குறாங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஒருவேளை அவருக்கு மகனுக்கு 12 வயசாக இருந்தால் தற்போது தானே இது இப்போதைய நிலை. அப்படின்னா இன்றைய நிலையில் உள்ள மகனோட ஏஜில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், இங்கே தந்தை இங்கே மகன். மகனுக்கு ஒருவேளை 12 வயசாக இருந்தால் அதுலேருந்து மூன்று மடங்குனா 12 × 3 என்ன வரும், 36. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம இதான் ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அடுத்து என்ன, இதற்கு முன்பு அப்படின்னு 5 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்கிறாங்களா, அப்போ இதிலேருந்து நம்ம 5 மைனஸ் பண்ணிக்கணும். 5 மைனஸ் பண்ணால் என்ன, இங்கே 31 வரும், இங்கே 5 மைனஸ் பண்ணால் 7 வரும். இப்போ இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது 7 மல்டிபிள் 4 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வந்து 31 தான் கிடைக்குமா, கிடையாது, 28 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 31 வந்திருக்குன்னா இந்த 12 ஆப்ஷன் தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் உங்களால் கரெக்டாக செட் பண்ண முடிஞ்சால் தான் அடுத்து ஆப்ஷன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நல்லா பொறுமையாக நீங்கள் கவனிங்க, உங்களால் ஈஸியாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். அப்போ இங்கேருந்து இதிலேருந்தே தெரியுதா இந்த 12 அப்படிங்கிறது வராதுங்கிறது தெரியுதா? ஓகே, இப்போ இதிலேருந்து அடுத்த ஆப்ஷன் போகிறோம். ஆப்ஷன் பி என்ன, 15. அப்போது ஒருவேளை மகனுக்கு 15 வயசாக இருந்தால் அதில் 3 என்ன, 45. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம போட்டோம். இப்போது 5 முன்னாடி அப்படிங்கிறபோது இவருக்கு 40 வயசாக இருக்கும், அதாவது தந்தைக்கு 40 வயசாக இருக்கும், இவருக்கு 10 வயசு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதில் 10 × 4 = 40 வருதா? அப்போ இங்கே ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடலாம். புரியுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு வேர்டிங்லேருந்து எப்படி நம்ம ஒரு கண்டிஷன் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தெரியணும். அடுத்து ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது மூலமாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது நிறையா நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தெரியும், பட் நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஷார்ட் பீரியட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சனை பாருங்கள், கேள்விக்குறியிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவையும் இப்போ 4 பிரிச்சுருக்காங்களா, 4 பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாக்ஸ் வருது. ஓகே, 3 பாக்ஸுங்கிறது தானே வருது. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், 3 வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை 2-3 விதங்களில் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா 3 வரும், இந்தலையும் பார்த்து. அப்போ ஃபைனலாக இங்கேயும் பார்த்தீங்கனாலுமே அதே 3 தானே இருக்கணும். ஸோ 3 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத சூஸ் பண்ணலாம். இல்லை, ஒருவேளை நீங்கள் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற செக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை இமேஜின் பண்ணி பார்க்கணும். எப்படி இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் அப்படியே வந்துட்டு இந்த பொசிஷனில் நீங்கள் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுமா, இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதில் கிராஸுங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் க்வெஸ்சனில் எந்த அளவுக்கு நீங்கள் கற்பனை திறனோட ஃபாஸ்ட்டாக அதை இமேஜின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். மற்ற இதிலலாம் ஆப்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னாவே 2 பாக்ஸுங்கிறது இருக்குது. இதை மேட்ச் பண்ணாலுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்காது, இது ஒன்று மட்டும்தான் அதுக்கான ஆன்சராக வரும். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். 14 க்வெஸ்சன் பாருங்கள், புத்தகம் என்பதை கடிகாரம் என்று அழைத்தால், கடிகாரம் என்பதை பை என்று அழைத்தால், பை என்பதை அகராதி என்று அழைத்தால், அகராதி என்பதை ஜன்னல் என்று அழைத்தால், எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் நீங்கள் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்சன் என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா, இப்போ சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, மாறி அடையாளம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஜேடிவிலே பார்த்தோம்னா அந்த அது இது இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருக்கா, அதே கான்செப்ட் மாதிரி தான் இது. இப்போது புத்தகம் அப்படிங்கிறத எப்படி அவங்க அழைக்கிறாங்க, கடிகாரம்ங்கிறத அழைக்கிறாங்க. அடுத்து கடிகாரத்தை எப்படி அழைக்கிறாங்க, பை அப்படின்னு அழைக்கிறாங்க. பை அடுத்து பையை வந்துட்டு எப்படி அழைக்கிறாங்க, அகராதி அப்படின்னு அழைக்கிறாங்க.
அடுத்து அகராதியை வந்து எப்படி அழைக்கிறாங்க, ஜன்னல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போது அவங்க கேள்விக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லிட்டு லாஸ்ட்டாக கேள்வி வைப்பாங்க, என்ன எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செய்யலாம். இது உண்மையான ஆன்சர் என்ன, பை தான். அதனால் அவசரப்பட்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா, புத்தகங்களை பையை வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு நம்ம புத்திசாலமாக நினச்சிட்டு இருக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கதே இங்கே குழு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் பையை வந்துட்டு என்னவா அழைக்கிறாங்க, பை என்பதை இங்கே பை என்பதை அகராதி என்று அழைத்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ அகராதிங்கிறது அதற்கான ஆன்சர். இந்த பை என்பதை அகராதின்னு சொல்லிட்டாங்களா, அகராதிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குவஸ்டின் தான். பட் நம்ம அவசரத்தில் வந்து இங்கே நம்ம இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனே மறந்துட்டு பை தான் அதற்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நோட் பண்ணிடக்கூடாது. அடுத்த குவஸ்டின் பார்ப்போம். பதினஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள். கேள்விக்குறியிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து இந்த ஒரு டயக்ராம் இருக்குது, இந்த ஒரு டயக்ராம் இருக்குது. இப்போ கீழே இருக்கதை மேலே கொண்டு போகும்போது மேலே இருக்க டயக்ராம் ரெண்டாக பிரியுதா, அதே போல தான் இப்போ முக்கோணம் அப்படிங்கிறதையும் நம்ம மேலே கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஷேடிங் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஷேடிங் இங்கே என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஆப்ஷனும் பாருங்கள். ஒரு இதில் ஷேடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஒரு கான்செப்டில். அப்போது ஷேடிங் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ மேலே இருக்க பாக்ஸ் வந்து என்ன ரெண்டாக பிரியுமா, அப்போது இதுவும் பிரியும் இதே மாதிரி பிரியும். இங்கே வந்துட்டு ஷேட் பண்ணி முக்கோணம் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். என்ன ஒரு க்ளூ கரெக்டாக, ஏன்னா எவிடன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுறதுக்கான நல்ல மைண்ட் செட் வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். பதினாறாவது க்வெஸ்சன் பாருங்கள். அறிவுத்திறன் சம்மந்தமாக மொத்தம் அஞ்சு க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. இப்போ அறிவுத்திறன் சம்மந்தமாக மென்டல் எபிலிட்டி சம்மந்தமாக க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஒரு கிராமத்தில் உள்ள 10,000 பேரில் 4,000 பேர் அரசு பணியில் உள்ளனர், மீதி உள்ளவர்கள் சுயதொழில் புரிகிறார்கள் எனில் அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் சுயதொழில் புரியவருக்கும் உள்ள வீதங்களை காண்க அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே 10,000 கொடுத்துருக்காங்க, அடுத்தது 4,000 பேர் வந்து அரசு பணியில் உள்ளாங்க அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மைண்ட் என்ன தோணும், 10,000 4,000 பேர் வந்து போயிட்டாங்கன்னா மீதி உள்ளவங்க தான் சுயதொழில் புரிகிறாங்க அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடும். அப்போ 10,000 4,000 போனுச்சுன்னா மீதி 6,000, இது நம்மளுக்கு தெரியும், இது சுயதொழில் புரிகிறவங்க அப்படிங்கிறது. பட் இந்த விகிதம் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன ஆர்டரில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஒருத்தர் என்ன அரசு பணியாளர்களா, செகண்ட் தான் சுயதொழில் புரியவர்கள். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு அரசு பணியாளர்கள் எத்தனை பேர், 4,000 பேர், அதுக்கடுத்தது சுயதொழில் புரியவங்க 6,000. அப்போ அவங்க என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்க அதே, ஏன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, இப்போ நம்ம இதே ஆர்டர்லேயே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இப்போ இந்த 3-0 இந்த 3-0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 6:4 இதை சிம்பிளை பண்ணுவோம், 3:2 நீங்கள் சேம் ஆர்டர்லேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் அந்த இது இருக்குது. அவசரப்பட்டு நீங்கள் அது மாதிரி நோட் பண்ணிடக்கூடாது. இவங்க என்ன ஆர்டரில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஃபஸ்ட்டு அரசு பணியாளர்களா, அரசு பணியாளர் பார்த்திங்கன்னா 4,000 பேர் இருக்காங்க, அடுத்து சுயதொழில் புரியவங்க 6,000 பேர் இருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான ஆன்சர் வரும். என்ன வரும், 4:6 அப்படின்னு வரும். இதை சிம்பிளை பண்ணால் 2:3 வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர். இந்த தெளிவுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீதம் சார்ந்த க்வெஸ்சன் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கேட்கல, ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள். சுருக்கு, அதுவும் முக்கியமாக போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கோ இல்லை புரியலையோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சஜஷன் சொல்கிறீங்களோ நான் அதை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுதான் என்னோடய முக்கியமான ஒர்க்கு. ஸோ அதை நான் பார்க்குறேன். என்ன உங்களோட ஃபீட்பேக்கோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2×500-400/50+8=, என்ன அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறபோது போர்ட் மாஸ்ங்கிறதே ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேசிக் தெரியாதவங்க நீங்கள் பார்த்துங்க. போர்ட் மாஸ் அப்படின்னா இது என்ன ஆர்டரில், இதெல்லாம் வந்து சிம்பிள்குரிய ஃபஸ்ட் லெட்டர் தான். அப்போ பி அப்படின்னா ப்ராக்கெட், ஓ அப்படின்னா ஆஃப், டி அப்படின்னா டிவிஷன், எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ஏ அப்படின்னா அடிஷன், எஸ் அப்படின்னா சப்ராக்ஷன். அப்போது இங்கே கொடுத்துருக்க எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க. எதை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கொடுக்குற ஆர்டர் தான் இந்த சிம்பிள் ஷார்ட்கட் தான் போர்ட் மாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்களா, இவங்க வந்து டிவிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 2×500-400
divided by 50 plus 8 nu iruka idhila first of the division dhaan pananum appo over 50 50 inge pathina 8 50 400 appo inge 8 nu varum ipo adutha neenga note pannunga 500 minus 8 ipo indha idu ellathai nam solve pannitom adutha enna irukku plus 8 dhaan irukku okay va right idhukku appra enna adhukku appra vandu multiplication dhaan adutha varum division ku appra multiplication appo nam enna pannalam idha rendai multiply pannidalam idha rendai multiply panna enna varum 1000 அப்படினு வரும் இப்போ 1000 க்கு அடுத்து minus 8 plus 8 அப்படியே தான் இருக்கு இப்போ நம்ம சிம்பிளை பண்றது என்ன இந்த plus 8 ஐ minus 8 னாவே கேன்சல் பண்ணிடலாமா அப்ப ஆன்சர் என்ன வரும் 1000 அப்படிங்கறதன வரும் இத சால்வ் பண்ணா அப்ப ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கறத நீங்க சாய்ஸ் பண்ணிடலாம் அடுத்த क्वेश्चन பாப்போம் இந்த क्वेश्चन பாருங்க கொடுக்கப்பட்ட மூன்று வகுப்புகளை சிறப்பாக விளக்கும் வென் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கற கேட்டிருக்காங்க இப்போ இங்க கொடுத்திருக்க இந்த கண்டிஷன் தான் நீங்க யோசிக்கணும் ஆண்கள் ஆசிரியர்கள் தச்சர்கள் இத நீங்க கரெக்ட்டா யோசிக்கணும் லாஜிக்கலா யோசிக்கணும் என்ன அப்படினா ஒரு சில பேர் வந்துட்டு ஆசிரியர்கள் வேற தச்சர்கள் அவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கற மாதிரி யோசிக்க கூடாது ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்களும் இருக்கலாம் ஆண் தச்சர்களும் இருக்காங்க ஓகேவா சோ அப்ப இந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு காமனா யோசித்தா மட்டும்தான் நீங்க இது கரெக்ட்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கவனிங்க ஆசிரியர்கள்ங்கறது இருந்தாங்க அப்படினா ஆசிரியர்கள் ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள்னு இருக்காங்க அப்படின்னா இதே ஆர்டரை மாற்றக்கூடாது ஓகேவா ஆசிரியர்ந்தாங்கன்னா அவங்களில் இப்போ வந்து ஒரு வட்டம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம் இவங்களாம் வந்து ஆசிரியர்கள் அப்படிங்கிறது அந்த ஆசிரியர்களில் ஆண் ஆசிரியர் இருக்கலாமா அதில் கொஞ்சம் பேர் ஏன்னா ஆசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஆண்களில் எல்லாருமே ஆசிரியர்கள் இருக்க கண்டிஷன் இல்லை அப்போ கொஞ்சம் பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்போ இங்கே இருக்க சர்க்கிள் வந்து எதை மீன் பண்ணுது ஆண்களை மீன் பண்ணுது ஓகேவா அடுத்தது இப்போ இதே ஆசிரியர்கள் அவங்களோட ஹாபியாக இருக்கலாம் இல்லை அவங்களோட பார்ட் டைம் ஒர்க்காக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் தச்சர்களாக கூட இருக்கலாம் ஓகே அவங்களோட ஃபேமிலி ஒர்க்காக கூட இருக்கலாம் அவங்களோட டேலண்ட்டாக கூட இருக்கலாம் அப்போது அந்த ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் பேருங்கிறது தச்சர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் அதை யோசிக்கணும் ஓகே அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீங்கள் மற்ற டயக்ராமை ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா மற்ற டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பி ஆப்ஷனை பாருங்களே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்குவீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆன்சரை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே மீன் பண்ணது என்ன அப்படின்னா எல்லாருமே ஆசிரியர்கள் அப்படிங்கிறதும் அடுத்து இங்கே உள்ள சின்ன கொடுத்துருக்கிறது வந்து ஆசிரியர்களில் ஆண்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே போல் ஆண்களில் தச்சர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ பார்த்தா இதெல்லாம் எதை மீன் பண்ணுதுன்னா எல்லாருமே ஆசிரியர்களாக இருந்து அல்லது எல்லாருமே ஆண்களாக இருந்து அதில் உள்ள ஆசிரியர் இதுக்குள்ளே அடங்கிறோம் தச்சர்கள் ஃபுல்லாக இதுக்குள்ளே அடங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் ஓகேவா ஸோ அப்போது இது சூஸ் ஆகாது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும் ஓகேவா ரைட் அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம் 19வது க்வெஸ்சன் பாருங்கள் ஒரு நாளில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்று சேரும் அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் நல்லா மைண்டில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்போ கடிகாரம் இருக்குது இந்த கடிகாரம் இருக்குது நம்ம 19வது க்வெஸ்சன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கடிகாரம் இருக்குது இதில் வந்து நம்பர்ஸ் எல்லாமே 1, 2, 3, 4 அப் டு 12 வரைக்குமே இருக்கும் இதில் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு 2 முள் 1 சேரும் 1 மணியோ இல்லை 1:05 இந்த மாறி 1 சேரும் இப்போ 2 மணினா 2:10 இல்லை 2:12, 2:13 சம்திங் எப்படி வேணால் அப்போது ஒவ்வொரு நம்பரில் இருந்தும் அதுக்கு நேராகவோ இல்லை அதுக்கு இடையிலையோ கூட மீட் ஆக சான்ஸ் இருக்குது பட் இங்கே 10 மணி ரீச் ஆகும் 10 மணிக்கு ரீச் ஆன பின்னாடி சின்ன முள் பெரிய முள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும் அப்படி தானே ஸோ இப்போ இந்த 10 மணிக்கு சின்ன முள் இருக்கும் இங்கே 12 பெரிய முள் இருக்கும் அடுத்து அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல 2 முள்ளும் அந்த 10, 50, 55 இந்த மாதிரி இடத்துல ஒன்று சேர்ந்துடும் 11 மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10:55 இல்லை 10:40, 10:48 இந்த மாதிரி சம்திங் எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம் இடையில ஒன்று சேரும்போது அடுத்து 11 மணியை ரீச் ஆகும்போது தனியாக இருக்கும் 11 மணியை ரீச் ஆகும்போது தனியாக இருக்கும் அடுத்து இந்த 11 மணிக்கு டயத்தில் ஒன்று சேரலான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 12 மணி ஆயிரும் ஓகேவா இப்போ நான் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ரீச் ஆகாது ஒவ்வொரு நம்பருக்குமே இப்போ கேட்டோடனே க்வெஸ்சன் கேட்டோம் அப்போ 12 மணி நேரத்தில் 12 டைம் பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க கிடையாது நான் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிச்சு அப்படின்னா இடையில 11 மணி டயத்தில் வந்து ஒன்று சேராது
அப்போ ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் 11 டைம் மட்டும் தான் ஒன்று சேரும். ஓகே, இதுதான் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இதை நீங்கள் மெயினாக சொல்லுங்கள் சார், போதுங்க சார் அப்படிங்கிற சொல்லலாம். ஓகே, அப்போ ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு, இப்போ ஒரு நாள்னு சொல்லிட்டாங்களா, ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம், 24. அப்போ இன்னொரு ஒரு 12 மணி நேரம் இருக்கா, அப்பையும் 11 டைம் ஒன்று சேரும். அப்போ மொத்தத்துக்கு 22 டைம் மட்டும்தான் ஒன்று சேரும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நல்லா தெளிவாக யோசிக்காமல் விட்டீங்க அப்படின்னா 24 டைம் ஒன்று சேரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கிடையாது. ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி நேரத்தில் 11 டைம் மட்டும்தான் ஒன்று சேரும். எந்த இடத்துல எந்த டைமில் ஒன்று சேராதுன்னு கேட்டிங்கன்னா 11 மணிக்கு வந்து ஒன்று சேராது. அந்த 11 மணி கான்செப்டில் ஒன்று சேராது. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சனை பாருங்கள். ஏ என்பவர் பி மற்றும் சியின் தந்தை, பி என்பவர் ஏயின் மகன், ஆனால் சி என்பவர் ஏயின் மகன் அல்ல. சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளட் ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேடிங்கை ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுங்கிற சொல்கிறேன். ஏ என்பவர் பி மற்றும் சியின் தந்தையா, அப்போது ஏ அப்படிங்கிற தந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ளஸ்ஸு, அதாவது ஆண்கிறது அந்த ப்ளஸ்ங்கிற சிம்பிள்லையும், பெண் அப்படிங்கிறது மைனஸ் அப்படிங்கிற சிம்பிளில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ ஆண் என்பவர் யாருக்குரிய தந்தை, பி மற்றும் சி. ஓகேவா, இவங்க உடன் பிறந்தவங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வழி வந்தவங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்வேர்ட் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது பேசிக்கான அந்த சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்தது என்ன, பி என்பவர் ஏயின் மகன் சொல்லிட்டாங்களா. ஸோ மகன் அப்படிங்கிறனால இங்கே ப்ளஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து சி என்பவர் ஏயின் மகன் அல்ல, இருக்கிற ரெண்டு பிள்ளைய பிங்கிற ஒரு ஆம்பளை பையன், அதாவது மகன் சொல்லிட்டாங்க அப்படின்னா, சி என்பவர் மகன் அல்ல அப்படின்னா கண்டிப்பாக பெண்ணாக தானே இருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ சி என்பவர் ஏ என்பவருக்கு, சி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகள் தானே. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர், மகள்ங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டு ஒரு ரெண்டு க்வெஸ்சனுங்கிறது தான், ரெண்டு பார்ட்டுங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, அந்த தகவல்களை கையாளும் திறன் அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்க டேட்டாவை நீங்கள் முழுமையாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ண பின்னாடி தான் அடுத்ததே இந்த அடுத்தது அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், ஏ பி சி டி மற்றும் இ ஆகிய 5 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஏ மற்றும் சி இயற்பியலிலும் கணிதத்தின் திறமையானவர்கள், பி மற்றும் சி இயற்பியலும் தாவரவியலும் திறமையானவர்கள், இ மற்றும் டி விலங்கியலும் கணினியும் திறமையானவர்கள், பி மற்றும் டி விலங்கியலும் தாவரவியலும் திறமையானவர்கள், இ என்பவர் கணினி மற்றும் கணிதம் மற்றும் விலங்கியல் மூன்றிலும் திறமையானவர். கீழ்கண்ட விலங்குகளுக்கு விடையளிக்கும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க, இயற்பியல் தாவரம் மற்றும் விலங்கியலும் திறமையானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இப்போ 5 பேர் இருக்காங்களா, ஏ பி சி டி இ, இந்த 5 பேர் இருக்காங்க. இப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு ஏ மற்றும் சின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ ஏ மற்றும் சிங்கிற இடத்துல ஏ மற்றும் சி இயற்பியலும் கணிதத்தின் திறமையானவர்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இயற்பியல் மற்றும் கணிதம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நோட் பண்ணுறேன். அதாவது கான் மட்டும் போட்டேன்னா கணிதம், கணினி அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா அது அப்போதைக்கு நான் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இயற்பியல் மற்றும் கணிதத்தில் ரெண்டு பேரும் திறமையானவர்களா. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பி மற்றும் சி இயற்பியலிலும் தாவரவியலிலும். ஓகேவா, பி மற்றும் சி இயற்பியலிலும் தாவரவியல்னு சொல்லிட்டாங்க. பியும் சியும், பி இயற்பியல் மற்றும் தாவரவியல், சியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இயற்பியல் இருக்கா, அப்போ எக்ஸ்ட்ரா தாவரவியல் மட்டும்தான். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த மூணாவது பாயிண்ட் என்ன, இ மற்றும் டி விலங்கியலிலும் கணினியிலும் திறமையானவர் சொல்லிட்டாங்களா. யார், இ மற்றும் டி, இ மற்றும் டி இவங்க ரெண்டு பேரும் விலங்கியல் மற்றும் தாவரவியலா கணிதமா, டி மற்றும் இ கணினி, விலங்கியல் மற்றும் கணினி, கணினி விலங்கியல் மற்றும் கணினி, அதே போல் இங்கே விலங்கியல் மற்றும் கணினி. ஓகேவா, ரைட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அஞ்சாவது பாயிண்ட், இ என்பவர் நாலாவது, பி மற்றும் டி விலங்கியலிலும் தாவரவியலும் போட்டிருக்காங்களா. ஸோ பி மற்றும் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி மற்றும் டி என்ன, விலங்கியலிலும் தாவரவியலும். ஸோ இங்கே விலங்கியல் போட்டுறேன், அதே போல் தாவரவியல் ஏற்கனவே பிக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விலங்கியல் ஏற்கனவே இருக்குது, தாவரவியல் இதுதான்.
இதை நீங்கள் கிளியராக நோட் பண்ணிடுங்க. அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இ என்பவர் கணினி, கணிதம், விலங்கியல். இ என்பவர் பார்த்தீங்க அப்படின்னா கணினி ஏற்கனவே இருக்குது, கணிதம் இல்லை. ஸோ கணிதம் நோட் பண்ணிடுறேன். அடுத்து விலங்கியலும் ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த அஞ்சு டேட்டாஸ் வச்சு தான் இனி அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இயற்பியல் மற்றும் தாவரங்கள் மற்றும் விலங்கியலும் திறமையானவர் யார்? இயற்பியல், தாவரவியல், விலங்கியல் எங்கே இருக்குது? இப்போ மற்ற எதிலுமே இருக்காது, ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். இதில் மட்டும்தானே இருக்குது, இயற்பியல், விலங்கியல், தாவரவியல்னு பார்த்தோம்னா இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்த க்வெஸ்சன், கணிதம், விலங்கியல், கணினி. இதுக்கு என்ன ஆன்சர்? கணிதம், விலங்கியல், கணினி. இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த அஞ்சாவது பாயிண்ட்லேயே ஆன்சர் இருக்குது, கணிதம், விலங்கியல், கணினி. அப்போது ஆப்ஷன் இ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டேட்டாஸை நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பை விளக்கப்படம் ஒரு வருடத்தின் குடும்பத்தின் பல்வேறு பொருட்களுக்கான செலவுகள் மற்றும் சேமிப்புகளை காட்டுகிறது. கவனமாக படித்து பின்வரும் மூன்று கேள்விகளுக்கும் பதிலளிக்கவும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க பிக்சரை நம்ம கிளியராக பார்த்துக்கணும், என்னென்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து இங்கே கேள்விக்கு வாங்க. 23வது கேள்வி பாருங்கள். குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ₹2,00,000 எனில் கல்விக்கும் கடை செலவிற்கும் ஆகும் செலவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கல்விக்கு எத்தனை பர்சன்டேஜ் செலவாகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் கல்விக்கு? 15% செலவாகுது. ஸோ அப்போ 15% நீங்கள் நோட் பண்ணுங்கள். அடுத்து கடை செலவிற்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் செலவாகுது? கடை செலவிற்கு பார்த்தோம் அப்படின்னா 10%, ஓகேவா? 10% வந்து கடை செலவிற்கு செலவாகுது. ஓகே, இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இது ரெண்டுக்கான வித்தியாசம் கேட்குறாங்களா? ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் சொல்லவா, இது ரெண்டுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5% தானே. அப்போது நீங்கள் டைரெக்டாக 2,00,000 5% என்னன்னு கண்டுபிடிச்சாவே போதும். இதுவே ரொம்ப சிம்பிளாக. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 15% கண்டுபிடிச்சிக்குவோம், அடுத்து 10% கண்டுபிடிச்சிக்குவோம், அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கே தேவையில்லை. டைரெக்டாக பர்சன்டேஜில் வித்தியாசம் பார்த்துட்டு அந்த பர்சன்டேஜை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 2,00,000 என்ன, 10% வந்து 1,0 கேன்சல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இதை ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இப்போ 2,00,000 இருக்குது, 10% அப்படின்னா 1,0 கேன்சல் ஆயிரும், ஓகேவா? 10% பாதி தானே 5%. அப்போ 20,000 பாதி என்ன? 10,000. இதுதான் அந்த 5%. ரொம்ப சிம்பிளாக மனக்கணக்காகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்து 24வது க்வெஸ்சன் பாருங்கள். உணவை தவிர குடும்பத்தின் அதிகபட்ச செலவு இருந்தது எதுவாகும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் இதுக்கான புக் பேக்குரிய, அதாவது இந்த மாதிரி வினாத்தாளுக்கான புக் பேக் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் மிஸ்டேக்காக இருக்கலாம், நல்லா கவனமாக பாருங்கள். உணவை தவிர குடும்பத்தின் அதிகபட்ச செலவு எதுவாக இருந்தது அப்படின்னா, இப்போ உணவு 30%, அது கீழே கம்மியாக இருக்க பார்த்தீங்க அப்படின்னா மற்ற செலவுகள் தான். அது எது வேணால் இருக்கலாம், அதை கம்பைன் பண்ணி மற்ற செலவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 18%ங்கிறது மற்ற செலவுகள், மற்ற செலவு தான் இதற்கான ஆன்சராக வரணும், ஓகேவா? ரைட், அடுத்து 25வது க்வெஸ்சன் பாருங்கள். லாஸ்ட் க்வெஸ்சன், ஆண்டுக்கான குடும்பத்தின் சேமிப்பு செலவுக்கு சமமாக எந்த உள்ளது அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்காங்க. இப்போது இந்த சார்ட் நீங்கள் கவனிச்சோன்னா சேமிப்புக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ அதுக்கு சமமாக 10% எங்கே இருக்குது? இங்கே தான் கடை செலவுகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரணும். அப்போது கடை செலவுகள் இங்கே இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இந்த 20 க்வெஸ்சனே நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, கிளாஸஸ் புரிஞ்சதா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக 20 க்வெஸ்சனை எக்ஸ்பிளைன் பண்ணணுமே அப்படிங்கிறக்காண்டி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சொன்னேன். நம்ம 1x1 நம்ம டாபிக்ஸ் போகும்போது ரொம்ப கிளியராக பொறுமையாக 1x1 நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.